ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அந்த 7வது வசனத்தை வாசிக்கும்படி, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய பிரதான பணியை குறித்தும் அவர் இந்த பூமியிலே அவருடைய ஊழியங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். நாம் பயத்திலிருந்து விடுதலை பண்ணும்படிக்கு தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பிச்சாங்கிறத வாசித்தோம், கேட்டோம். தேவன் நமக்கு ஒரு பலமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதில் நம்ம நாடணும்னு கேட்டோம். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு அன்புள்ள ஆவியை இந்த பூமியில் நம்ம கொடுத்துருக்காருங்கிறத தியானிப்போம். நேரம் இருந்தால் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நம்ம தியானிக்கலாம். அதாவது அன்பு, இந்த முழு உலகத்திலையும் அன்பை வந்து பரலோக பிதா தன்னுடைய செல்ல மகனை அனுப்பிச்சி தான் இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்தினாங்க. இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமியில் தன்னுடைய செல்ல மகனை பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவங்க அனுப்ப வேண்டியிருந்தது. அனுப்பி அவரை இந்த முழு உலகத்து மனுஷர்களுக்கும் உன்னை நிரூபிக்கும்படிக்கு அவங்க செஞ்சாங்க. மனுஷனுடைய இருதயத்தில் என்ன வருத்தம்னா, மனுஷனுடைய இருதயத்தில் மனத்தாங்கள் என்னன்னா, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்களா, என்னுடைய பாவம் எவ்வளோ பெருசு, என்னுடைய அக்கிரமம் எவ்வளோ பெருசு, எல்லாரோட நான் மோசமான ஒரு பாவி, மோசமான மனுஷனா, என்னையும் நேசிப்பாங்களா. பிசாசானவன் நம்மளை பாவம் செய்ய தூண்டிவிட்டு நான் பாவம் செய்த பிற்பாடு நம்முடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி, அதாவது உன்னை நேசிக்கல தேவன், தேவன் உன்னை கைவிட்டாங்கங்கிறத அவன் காலாகாலமாய் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் ஒரு பொய்யன், அவன் பொய்யன். ஆனால் தேவன் எந்த மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு அவர் வல்லமுடையவர் தான். பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர் அவர், பாவத்தை அவர் ஒருபோதும் நேசிக்கிறதில்லை. ஆனால் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறாருங்கிறத தன்னுடைய மகன் மூலமாக இந்த பூமியில் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை விட இந்த உலகத்தில் வேற ஒன்றையும் தேவன் நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை 2-3 நாளைக்கு முன்னாடி நாம் கேட்ட ஒரு டெய்லி டிவோஷனலுடைய செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அந்த செய்தியில் என்னன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே 10 லட்சம் கோடிய ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் அவன் ஒரு 100 ரூபா, இன்னும் ஒரு 100 ரூபா கொடுங்க, இன்னும் ஒரு 200 ரூபா கொடுங்கன்னு அவன் நிற்கிறானான். அந்த 100 ரூபா 200 ரூபா அவனுக்கு கொடுக்காததுனால அவனுக்கு மனத்தாங்கல் அடைகிறானான். அவனுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி அவனுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ 100 ரூபாய்க்கும் 50 ரூபாயும் கொடுக்கலன்னு வருத்தப்படைகிறான். இன்றைக்கி இருக்கிற மனுகுலத்துடைய நிலம் அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களில் தேவன் தன்னுடைய செல்ல மகனை சிலுவையில் அர்ப்பணித்து நான் உன்னை நேசிச்சிட்டேங்கிறத அவங்க நிரூபிச்சிட்டாங்க. சில கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன், வாசலில் காய்கறி வரும், வாசலில் வந்து மீன் வரும். ஒருத்தர் 1 கிலோ காய்கறி ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு தக்காளி கொடுங்க, ஒரே ஒரு வெண்டிக்காய் கொடுங்கன்னு நிற்கிறது மாதிரி. ஒரு தக்காளி கொடுங்க, ஒரு வெண்டிக்காய் கொடுங்க. ஏற்கனவே 1 கிலோ போட்டாச்சு, உனக்கு போட்டாச்சு. இல்லை இல்லை, இந்த ஒரு தக்காளி நீ கொடுக்கல, நான் கோபப்படுறது மாதிரி. அநேக ஜனங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனிடத்தில் நாம் வருத்தப்படுறோம். நம்முடைய சகோதர் சரியா போன சொன்ன வார்த்தை என்ற இருதயத்தில் அது ஆழமாக இருக்கு. அவர் சொல்வார், ஆண்டவரே, எனக்கு கொடுக்க வேண்டியதை மொத்தமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க, இந்த பூமியில் வேற எதை நீங்கள் எனக்கு கொடுக்கலனாலும்
எனக்கு வருத்தமே படமாட்டான் ஆண்டவர். இந்த பூமியில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எனக்கு வருத்தமே இல்லை. ஏன்னா தன்னுடைய மகனை எனக்காக அர்ப்பணித்து அன்பை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க, அன்பை நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் இந்த பூமி நாட்களில் எனக்கு வேறு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் மன ரம்யமாக சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னாங்க. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே உள்ள டெய்லி டிவோஷன் அந்த நிகழ்ச்சி கேட்கும்போது நம்முடைய இருதயம் அங்கே நொறுங்கி உடைந்து போகிறது அந்த செய்தியானது. ஏன்னா இந்த முழு உலகத்திலையும் சத்ருவாய சாத்தான் இடைவிடாமல் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னாக்கா, தேவனுடைய நேசிக்கலை, உங்களை அன்பு கூறலைங்கிற பொய்ய ஆதாம் ஏவாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் அவன் ஓயாத பொய்யனாய் ஜனங்களத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அது அந்த அந்த பொய்யை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாருமே நம்பவே கூடாது. உதாரணமாக நான் வசனத்தை நான் தியானிக்கலாம். வசனத்தில் அதாவது தேவன் அதாவது ரோமர் எழுதின புஸ்தகத்தை நான் திருப்பி கொள்ள விரும்புகிறேன். அங்கே பசுத்தாவியனுடைய அவருடைய முக்கியமான பணி இங்கே என்ன 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 சொல்கிறாங்கன்னாக்கா, அது 26 27 வாசிங்க, 8 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டுகொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இங்கே வாசிக்கிறோம், நாம் ஏற்கனவே பலவீனர்கள், நாம் என்னத்தை வேண்டிக்கணுங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவரோ பலமுடையவர், எப்பொழுதுமே ஆவியானவர் பலமுள்ள தேவன். அவர் பராக்கிரமுடைய தேவன். ஆகையினாலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எப்போ நான் பலவீனனாக இருக்கும்போது எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்படி நான் என்ன வேண்டிக்கிறதுனே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கிறப்படினாலே அவரே என்னோடு கூட என்னுடைய ஆவியோடு கூட இருந்து சேர்ந்து அவர் பெருமிச்சிகளோடு அவர் எனக்கு வேண்டுதல் செய்வார். உங்களுக்கே சமயத்தில் நாம் போய் முழங்கால் படிட்டு இருப்போம், என்ன ஜெபம் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்பொழுது ஆவியான நம்ம இருதயத்தில் ஒரு உணர்வை கொடுப்பாங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக நீ ஜெபின்னு சொல்லி நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து அவங்க உதவி செய்வாங்க. இது அநேக சமயங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் உணர்ந்திருப்பீங்க நான் எண்ணுகிறேன். ஆகையினால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் அவர் நம்முடைய பலவீனங்களில் எப்பொழுதும் உதவி செய்கிறார். பிசாசான சொல்லுகிற பொய், தேவனுடைய நேசிக்கலைங்கிறத பொய் அவன் சொல்லுவான் எப்பொழுதும். அந்த பொய்யை நாம் ஒருபோதும் நம்பவே கூடாது. அதுக்கு உதாரணமாக அங்கே என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, அதாவது 31-32 வாசிங்களேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? போதும், அப்புறம் வாசிக்கலாம். அதாவது நமக்கு விரோதமா இந்த உலகம் எப்பொழுதுமே குற்றச்சாட்டும், இந்த உலகம் எப்பொழுதுமே உங்களை பகைக்கும், எதுக்கும் தவறான இந்த உலகம் புரிந்து கொள்ளும். அது இந்த முழு உலகங்கள்லையும் உலகம் உண்டான நாள் முதற் கொண்டும் என் தேவனுடைய குமாரனையும் கூட இந்த உலகம் அப்படிதான் நடத்தினது. ஆனால் அவங்க உறுதியாக இருந்தாங்க. என்ன உறுதியாக இருந்தாங்கனாக்கா, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. இங்கே நான் வாசிக்கிறோம், நமக்குள்ளே செய்தி, தம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அதாவது சொந்த மகனையே எனக்கு கொடுத்துட்டாங்க, வேற எனக்கு என்ன கொடுக்கணும்? வேற ஒன்றும் இல்லை. அவற்றை இருந்த மகாபிரதான பொக்கிஷம், மகா பெருசு பரலோகத்தில் அவருடைய குமாரன் தான். அவருடைய குமாரனை சிலுவையிலே எனக்காக சின்ன பின்னம் ஆக்கி அவரை இந்த பூமியின் நாட்களில் எனக்கு பலியாக்கப்பட்டார். ஏன்னா இந்த ஒரே ஒரு பாவிக்காக, இந்த ஒரு அக்கிரமக்காரனுக்காக, அநியாயக்காரனுக்காக இந்த பூமியில் எனக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினையும் எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். இது ஏதோ கதை மாதிரியோ, இது ஏதோ ஒரு நாள் பூரா சொல்லுகிற மாதிரியான செய்தியில்,
அது உணர்வு பூர்வமாய் நம்முடைய ஆவியில் அந்த வார்த்தையில் எப்பொழுது இருக்கணும். செல்ல மகனை எனக்காக அர்ப்பணிச்சிட்டீங்க ஆண்டவரே, அது சொல்லி அந்த வார்த்தையை நான் முடிக்க முடியாது. அந்த வார்த்தையை முடிக்க முடியாது. வாழ்நாள் பூராவும் என்னுடைய மனதில், நினைவில், சிந்தையில, இருதயத்தில், என்னுடைய நினைவு ஓட்டங்களில், என் இரத்த ஓட்டங்களில், ஆண்டவரே எனக்காக நீங்கள் மறிச்சிருங்க, எனக்காக மறிச்சிங்க. அது பிறகு சொல்லும்போதுனாக்கா மறிச்சிங்கிற வார்த்தையை விட இன்னொரு காரியங்கள்னாக்கா, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த வார்த்தையை அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக பேசினாங்க. எத்தனையோ காலங்களாக நான் கேட்டுட்ருக்கேன், எத்தனையோ காலங்களாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தைக்கு அவங்க ஏராளமான காரியங்களை அவங்க சொல்கிறாங்க. இந்த சேட்டு நரகத்துக்கு போயிடுவாங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் சொன்னாக்கா, நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணாக்கா, அவர் பிதாவினால் அவர் கைவிடப்பட்டார். இது மகா கொடூரமான ஒரு காரியம். நித்திய நித்திய காலமாய் பிதாவும் குமாரனும் பசுத்த ஆவியானவரும் அவள் ஐக்கியமுடையவளாக இருந்தாங்க. இந்த வானமும் பூமியும் அண்ட சராசரமும் சர்வ சேனையும் உண்டாவதற்கு முன்னே பிதா குமாரன் அவர்களுக்குள்ள ஐக்கியம் இருந்தது. அப்புறம்தான் தூதர்கள், பூமியிலே கிரகங்கள், நட்சத்திரங்கள், மனிதர்கள் எல்லாரும் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள இருந்தது என்னன்னா, ஐக்கியம் இருந்தது பிதா குமாரன். இந்த ஐக்கியம் ஏறத்தாழ மூன்று மணி நேரம் துண்டிக்கப்பட்டது. தன் வாழ்நாட்களில் சகிக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கு இருந்த ஐக்கியம் அந்த 3 மணி நேரம். ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா என் மீது வைத்த அன்பு, நம்ம ஒவ்வொரு மேல் வைத்த அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த அந்த 3 மணி நேரம் அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. முழு உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும், குறிப்பாக என்னுடைய பாவங்களையும், என்னுடைய அநியாயத்தையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே பிதா இப்பொழுது குமாரன் மேல் இருந்த ஐக்கியத்தை அங்கே துண்டாக்கப்பட்டது. இப்பொழுது பாவங்களை சுமந்து தீர்த்தார். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தாங்க. இதை சாதாரணமாய் வார்த்தையினால் சொல்ல முடியாது, சொல்லிவிடவும் முடியாது. அது அது இந்த உலகத்தில் அவ்வளோ பிரதான காரியம். அந்த காரியங்கள் அது யுகங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே பிதாவுடைய மனதில் இருந்த ஒரு காரியம். எனக்காக குமாரனை ஒப்புக் கொடுக்குற காரியம் அவ்வளோ பெரிதான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருவாகிய சாத்தானுக்கு நீங்கள் பதிலாய் சொல்ல வேண்டும். என்னை தேவன் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும். எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கவலைக்கும், எல்லா தீர்வுக்கும் ஒரே ஒரு காரியம் ஒன்று இருக்குமானா, அது என்னன்னா, என்னை பிதா நேசிக்கிறாங்க, நேசித்து தன்னுடைய குமாரனை கொடுத்துட்டீங்க, என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. சிக்கலான சூழ்நிலை உடைய வாழ்க்கையில் வருதா, சிக்கலான பிரச்சனை வருதா, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் என்னை தேவன் நேசிக்கிறாங்க, அதுக்கு அடையாளமாய் தம்முடைய குமாரனை கொடுத்துருக்கிறாங்கங்கிறத நம்ம இருதயத்தின் ஆழத்தில் அடியோடிட்டு நம்ம வைத்து கொள்ளணும். இந்த முழு மனுகுலமும் ஒன்றுக்காக எப்பொழுதும் இயங்குது. அது எதுக்குன்னா, என்னையே நேசிக்க யார் உண்டுன்னு சொல்லி. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி உங்களை எல்லாருக்கும் அனைவருமே தெரியும் நான் நினைக்கிறேன். அது லண்டன் மாநகரத்தில் நடந்த நிகழ்ச்சின்னு நான் எண்ணுகிறேன். அவனுடைய டைரியில் ஒரு செய்தியை எழுதுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், நான் இங்கிருந்து புறப்பட்டு நான் இந்த ஃப்ரிட்ஜுக்கு போகிறேன். அங்கே போய் அங்கே போகிற வரைக்கும் யாராவது என்னை வழியில் பார்த்து ஒருத்தங்க சிரித்தாங்கனாக்கா நான் திரும்பி வந்துடுவேன். அப்படி யாருமே என்னை சிரிக்கல, என்னை பார்த்து சிரிக்கலன்னா நான் என்ன செய்யணும் சொன்னால், நான் அங்கேருந்து அந்த நதியில் கீழே விழுந்து நான் மறிச்சிருவேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனான். நான் வீட்டில் பல மைல் தூரமோ எவ்வளோ தெரில, எத்தனை கிலோமீட்டர் தூரம் அவன் நடந்து போகிறான். அங்கே நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, என்னென்னமோ காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போய் அவன் ஒருத்தர் கூட தன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவன் கீழே விழுந்து மறித்து விட்டான். வீட்டில் இருக்கிற அவனோட டைரியை படித்து பார்க்கும்பொழுது அங்கே சொல்லுகிறது, சிரிச்சிட்டான்னா அவன் வந்திருப்பேன், ஆனால் ஒருத்தர் சிரிக்கலை, அதனால் அவன் என்னாயிட்டான், விழுந்து மறிச்சிட்டான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு வசனம் இப்போ நம்ம மனப்பாட வசனம் ஒன்று சொன்னமே, என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவ ஒளியை, நான் உலகத்து ஏற்கனவே நான் ஒளியாக இருக்கிறேன், இப்போ இந்த ஒளி உங்களிடத்தில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசிக்கணும். இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நோக்கம். அதாவது ஜீவ ஒளியை அடைந்திரு
அடைய போறான் அல்ல, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்படின்னா இந்த முழு உலகமும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கவலை, பயம், எங்க பார்த்தாலும் ஏமாத்து வேலை, எல்லா இடத்துலையும் ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை. பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாத்துறான், எழுத்து வீட்டுக்காரன் ஏமாத்துறான், இந்தாண்ட வீட்டுக்காரன் ஏமாத்துறான், வேலைக்கு போனா ஏமாத்துறான், வேலை செஞ்சா ஒழுங்கா கூலி கொடுக்கறது இல்லை. ₹100 ₹100 கூலி கொடுத்து ₹200 வேலை செஞ்சாதான் ₹100 கூலி கிடைக்கும். நிற்கிற காலகட்டத்தில் எங்க பார்த்தாலும் ஏமாத்து வேலை, எங்க பார்த்தாலும் வந்து மனுஷனை வஞ்சிக்கிற சூழ்நிலை தான். முழு உலகம் அதாவது சுயநலத்தால் நிரம்பி இருக்க இந்த உலகத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஜீவ ஒளியை அடைஞ்சிருக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் தேவன் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியின் நாட்கள்ல அன்பு கல்வாரி சிலுவையில தான் அது முதலாவது வெளிப்பட்ட ஒரு கால். மனுஷன் எல்லாருமே சுயநலக்காரன், தனக்காக வாழக்கூடியவன். ஆனா தன்னலமற்றவராய் இந்த பூமியிலே தன்னை பிக்க கொடுத்தவரும் தன்னை ஒப்பு கொடுத்தவரும் ஒரே ஒருவர் தான் உண்டு. ஆகையினாலே அன்பு அவர் மூலமா இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் வாழ்ந்த நாட்களில் எண்ணி எண்ணி நாம் அவரை பார்க்கணும், எண்ணி எண்ணி நான் அவரை பார்த்து அவரை துதித்து. அது மாத்திரம் இல்லாம நான் சந்திக்கிற ஏராள மனுஷர்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில், ஏராள மனுஷர்கள் நம்ம இந்த பூமியில நம்ம பார்க்கறோம். ஒவ்வொருவனுக்கும் உன்னை சொல்லணும், என்னை பார்த்தோன்னே அவன் உன்னை விளங்கிக்கணும், நம்மளை பார்த்த உடனே அவன் உன்னை விளங்கிடும், இவன்ட்டு என்ன பார்த்து வித்தியாசமான ஜீவ ஒளி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி அவன் கண்டுபிடிக்கணும். எப்படி அவன் கண்டுபிடிப்பான்? எல்லார மாதிரி நான் குறை சொல்ல மாட்டேன், எல்லார மாதிரியும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்க மாட்டேன், எல்லார மாதிரியும் மூஞ்ச முழங்கணக்கு நீட்டில் வச்சுட்டு இருக்க மாட்டேன், எல்லார மாதிரியும் மனத்தாங்கள் எனக்கு இருக்காது. நானும் வித்தியாசம் உடையவன், என்னுடைய ஊரில், என்னுடைய கிராமத்தில், என்னுடைய வேலை செய்கிற இடங்களில் நான் வித்தியாசமானவன், வித்தியாசமானவன். நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க, ஜீவ ஊழே அடைந்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருள் நிறைந்த இந்த உலகம், இருள் நிறைந்த உலகத்தில் ஜனங்கள் எப்பொழுதுமே குறை சொல்கிறாங்க, எப்பொழுதுமே முறுமுறுக்கிறாங்க, எப்பொழுதும் மனத்தாங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. உண்மைதான், அதை நான் பொய்ன்னு சொல்லலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த போதிலும் கூட நாம் ஜீவ ஒளியை நாம் அடைந்திருக்கணும். எப்பொழுதும் அவன் ஒளி இடத்துல அவன் வரணும், அவன் ஒளி இடத்துல வந்து உங்களால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு புன்முறுவல் இருந்தாவே போதும். ஒரு சிரிப்பு சிரிக்கிறதுக்கு ₹1 கோடி பணம் யாராச்சும் கொடுக்கணுமா நமக்கு? அநேகருக்கு ஒரு சிரிப்பை பல்ல கொடுத்து சிரிக்கிறதுங்கிறதுக்கு அநேகருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது, கோழி சிரிக்காது, ஆனால் மனுஷனாகிய நீங்களும் நானும் சிரிக்கும்படிக்கு தேவன் ஒரு உணர்வை கொடுத்துருக்குறாங்க சிரிப்பதற்கு. ஆனால் அநேகரை பார்த்தா உருன்னு மூஞ்சி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் பூரா உருன்னு இருக்கிறாங்க, குறை முறுமுறுப்பு. அவனுடைய வாழ்நாள் பூராவும் அவனுடைய இதயத்தில் மனத்தாங்கல் இருக்கு. பாவங்களை பார்த்தாவே இருளிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வெளியில போனீங்கன்னாக்கா இருள் நிறைந்த உலகத்துல ஒரு டார்ச் அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அல்ல உங்களுடைய ஒரு துக்கத்து வீட்டுக்கு போறீங்க, இங்க போனாக்காவே நீங்க வித்தியாசமா இருக்கணும், உங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கணும், உங்களுடைய சுபாவம் குணலட்சணம் வித்தியாசமா இருக்கணும். நீங்க எப்படி இருங்க அவங்களே விசாரிக்கணும். நீங்க சபைக்கு போறீங்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே விசாரிக்கணும். நீங்களும் போய் அவங்களோட ஒத்து ஊதுறது மாதிரி அவங்க குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க, அவளோட கூட நாமளும் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் நீங்கள் தனி ஆள், எங்கே போனாலும் தனி ஜீவ ஒளி அடைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும். தேவனுடைய அன்பை பெற்ற நாமளும் மற்றவர்களுக்கு கொடுக்க கடனாளிகளாக இருக்கணும். வேதபுஸ்தம் அதை தான் சொல்லுது, நாம் மற்றவர்களுக்கு அதாவது அன்பிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கடன் அல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால நான் கடன்பட்டங்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் ஒரு உணர்வு இருக்கும். நான் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த, மற்றவர்களை நேசிக்க, நான் எப்பொழுதும் அன்புடையவனாய் வாழ்வதற்கு எப்பொழுதும் கடனாளிங்கிறத மறந்து போகவே கூடாது. உதாரணமாய் பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்த யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்த அந்த யோசேப்பு, அந்த யோசிப்பையை கொடுத்தான கதை, அந்த யோசிப்பையை கொடுத்தான நிகழ்வுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது யோசேப்பின் புஸ்தகம், அதாவது சாரி ஆதியாகம புஸ்தகம் 40வது அதிகாரம், அதில் நாம் வாசிக்கிறோம். 40வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி,
உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்போ இந்த யோசேப்பு ஏற்கனவே தன்னுடைய அண்ணம்மார்களால் அவமானப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவன் தொலையிட்டும் சொல்லி அவர்கள் எத்தனையோ பிளான் பண்ணார்கள். இடி மேலே இடி விழுந்தது போல் அவனுடைய வாழ்க்கையில் அண்ணன் தம்பியால் அவனுக்கு ஏற்கனவே இடி விழுந்தது. இப்ப சரி, ஒரு அடைக்கலம் கிடைச்சதுன்னு சொல்லி அவன் எகிப்து தேசத்துக்கு வந்து அங்கே போர்த்திப்பானுடைய வீட்டில் அவன் இருக்கிறான். சரி, ஓ இதுதான் செட்டப் போடுறான், இங்கே தான் இருந்துடணுன்னு அவன் நினச்சிருப்பானோ இன்னும் தெரில. ஆனால் அங்கேயும் பேரிடி இடி. அந்த போர்த்திப்பானுடைய மனைவினால் போய் குற்றச்சாட்டப்பட்டு பெரிய இடி. அவன் யோசிச்சிருக்கலாம், என்ன ஆண்டவரே, என்ன இடி மேலே இடி விழுது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் தேவன் அப்படி அனுமதிப்பாங்க, ஒரு இடத்துல இடி அடுத்த இடத்துல இடி. ஏன் தெரியாது, எனக்கு ஏன் தெரியாது. ஆனா அவரோ என்னை பரிசோதித்து கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம அநேக சமயத்தில் மறந்துடும். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இப்போ அங்க அண்ணன் தம்பினால பெரிய இடி, இப்பொழுது போர்த்திபானுடைய மனைவினால ஒரு பெரிய இடி, போர்த்திபான் அந்த அது மாத்திரம்ல, அந்த எல்லா ஜனங்களால வருகிற அவமானம் இருக்க அது பெரிய காரியங்கள். ஒரு குற்ற திரும்பித்தான் ஒருத்தன் சிறைச்சாலைக்கு போனா அவன் என்ன குற்றம் செய்தான்னு சொல்லி மற்றவர்கள் கேட்டுக்குவாங்க இல்லையா. அந்த ஆக்கி நிற்கிற சாதாரண காரியங்கள் இல்லை, அது பெரிய அவமானத்துக்குரிய காரியங்கள். தவறே செய்யாதவனுக்கு நிறைய பேர் சிறைச்சாலையில் இன்னைக்கும் அவர்தான் பிரச்சனை. தவறே செய்யாதவன் நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கான், தவறே செய்யாத நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கான், தவறு செஞ்சவன் நாட்டில் உலாவி கொண்டிருக்கான் நிறைய பேர் இருக்கிறான். அது அன்னைக்கு மாத்திரம், இன்னைக்கும் அந்த காரியம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படிதான் இந்த யோசிப்புக்கு ஏராள பிரச்சனை அவனுக்கு. ஆனா அவனுக்கு என்ன சொன்னாக்கா, மற்றவளை நேசிக்கணும், மற்றொருத்த அன்பு கூறணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. அவன் என்ன எடுக்கா, காலமே யோசிப்பு அவர்களிடத்தில் போய் அவரை பார்க்கும்போது அவள் கலங்கியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆறாம் வசனத்தை. அவன் மற்றவருடைய முகத்தை பார்த்தே கணிக்கக்கூடிய ஒரு ஆவி. இது ஒரு வரம், எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்கிறாங்க நம்ம ஊருக்கும். சரி, முகத்தை பார்த்து ஏன் உங்களுடைய முகம் இன்னைக்கு வாடலா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த வரமுடையவர்களாக இருக்கும். நம்ம ஒவ்வொருவரும் மற்றவங்களை பார்த்து எப்பொழுதுமே தேற்றுகிறவளாய், என்னடா அது, நேற்று சந்தோஷமாக தானடா இருந்த, இன்னைக்கு ஏன்டா மூஞ்சி வாடலா இருக்கு, என்னடா உங்களுக்கு உனக்கு பிரச்சனை, அதுவா இல்லை சும்மா சொல்கிறா, என்னடா பிரச்சனை, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், தோளில் கை போட்டு சொல்கிறா, என்னடா பிரச்சனை, அதுவா சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருப்பா, இப்படிலாம் நடந்துருச்சு, பரவாயில்ல என்ன சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கு சீழ பிதுக்கி மருந்து வைத்து காயம் கட்டி தையல் போட்டு அவனை ஆசீர்வதிக்கிற காரியம் இருக்கு. பெரிய காரியம், அது பெரிய வைத்தியம், அது பெரிய வைத்தியம். நீங்களும் நான் இந்த பூமியில் இருக்கிற நாளில் இதை தான் செய்யணும். ஜீவ ஒளி அடைந்திருக்கிற நாம் மற்றவளை காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு கட்டி மற்றளை சுகப்படுத்தி ஆசீர்வதிக்கிறது. உடைய நாவின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனை உண்டாக்கி அநேகரை எழ உண்டு பண்ணணும். நம்முடைய நாவில ஜீவ விருட்சம் உண்டாகி அந்த ஜீவ விருட்சம் அநேகரை ஆசீர்வதித்து அநேகரை போஷித்து அநேகரை ஆசீர்வதிக்கணும். இந்த யோசிப்புடைய வாழ்க்கையில் தான் நடக்குது. என்ன என்னப்பா உங்களுடைய பிரச்சனை என்னப்பா என்ற அதுக்கு அவங்க அழகாக அவங்க சொல்றாங்க. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று ஏன் துக்கமா இருக்கிறதுன்னு கேட்டான். அதற்கு அவர்கள், அருமையான காரங்க, எப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒரே வீட்டில் தான் வேலை செஞ்சோம், இப்படி இருந்தோம். ஆனால் காரியம் என்னாச்சுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு சொப்பனம் கண்டோம், கனவு கண்டோம். அந்த கனவு நிமித்தம் என்னுடைய இருதயம் கலங்கி இருக்குப்பா, என்னுடைய இருதயம் வேதனையாக இருக்குப்பான்னு சொல்கிறாங்க. அதை நினச்சாவே எனக்கு எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னான். சரிப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும், காரியம் நடக்குது. அந்த ரெண்டு பேருடைய கனவுக்கு ஏற்றா போல அவன் பதிலை சொல்லுதான். அவனுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் உன்னை உயர்த்தப்படும், இன்னொருத்தன் ரெண்டு மூணு நாளில் நீ தூக்கு போட போடப்படுவேன், ரெண்டு மூணு நாளில் நீ கொஞ்சம் உயர்த்தப்படுவேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவேங்கிறதெல்லாம் அவனுக்கு அந்த காரியத்தை சொல்கிறான். அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பூமியின் நாட்களில் அவங்க இங்கே அவன் ரெண்டாவது அதிபதியாய் போகிறதுக்கு ஒரு திறவுகுழாய முதல் அடியே இங்கே எடுத்து வைக்கிறாங்கிறது தான் முக்கியமான காரியம். நான் எப்பெல்லாம் நான் மற்றவளை ஆசீர்வதிக்கிறனோ மற்றவளை அன்பு கூறுகிறனோ, எனக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்குது, எனக்கு
அண்ணன் அவங்களால ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வந்திருக்கிறேன், அங்கே போர்த்திப்பனுடைய மனைவினால் குற்றச்சாட்டினால் அது வந்திருக்கேன், அது ஒரு பேரிடியாக இருக்கு என் இருதயத்தில், அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்போ நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவுடைய ஆவி. கிறிஸ்துவுடைய ஆவி ஜீவ ஒளி அடைந்திருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை அங்கே தான் நடக்குது. அவன் சொல்கிறான், சொன்ன காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டான், நீங்கெல்லாம் போய் நீ வாழ்வடையும் போது நீ போய் சௌரியமாக இருப்ப, அப்போ என் நிலையும் கொஞ்சம் நினச்சிக்கோன்னு சொல்லி அவன் இதெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். இப்படி போய் ஏறத்தாழ 2 வருஷம் ஆயிடுச்சு. 23 வருஷத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அவனை மறந்து விட்டான். நமக்கு எத்தனையோ பேர் நன்மை செய்யலான்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில், எத்தனையோ பேர் வாக்கு கொடுக்கலாம், சமயத்தில் அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் நாம் நினச்சிட்டு இருப்போம், ஓ இவங்க எனக்கு வாக்கு பண்ணியிருக்காங்களே, இவங்க எனக்கு உதவி செய்வாங்களேன்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். தேவன் அவர்களை மறந்து போக பண்ணினார், மறக்க பண்ணிடுறேன். அநேக சமயங்கள் நமக்கு வாக்கு பண்ணின மனுஷங்களை மறந்து போக பண்ணும்போது நம்ம மனத்தாங்கள் அடைகிறோம். சீச்சி இவனுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சோம், இவன் நன்றி கேட்டவனாக இருக்கிறான் சொல்லி நம்ம எண்ணுகிறோம். இல்லை இல்லை, தேவனே அவனை மறக்க செய்து 2-3 வருட காலங்கள் அவனை மறக்க பண்ணுகிறார். ஏன்? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒருவேளை அவன் அந்த பார்வனிட்ட அந்த செய்தியை சொல்லியிருந்து அவனை விடுதலை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? விடுதலை பண்ணியிருந்து அவனுக்கு ஒரு வெகுமானல் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா அவன் எங்கே போயிருப்பான்? அவன் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பான். அது தேவனுடைய திட்டம் அல்ல, போயிருப்பான். ஆனால் 2 வருஷங்கள் அவனை மறக்க பண்ணி அப்போ ராஜா கனவு காணும் பொழுது, ராஜா சொப்பனம் காணும் போது அப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்து அப்போ அந்த காரியத்தை தேவன் அவனுக்கு சொல்கிறார். அப்பொழுது அவன் ஞானியாக இருக்கிறான். 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, 7 வருஷம் பஞ்சம் வரும் இந்த பூமியில் வரப்போகுது, இப்போ என்ன செய்யலான்னு ஐடியா கேட்குறான். அவனே அதுக்கு பதில் சொல்கிறான், நல்ல புத்தி உள்ள ஞானமுடைய மனுஷன உன் தேசத்தில் ஒருத்தன் நேமிங்க, 7 வருஷத்துக்கு நல்ல விளையிற நாட்களை விளைச்சலை சேமித்து வைங்க, மறுபடியும் 7 வருஷம் பஞ்சமாக வரும், அப்பொழுது அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவலாம்ங்கிற காரியத்தையும் அவன் தான் ஐடியா சொல்லுவான். அருமையானவளே, இந்த பூமி நாட்களில் இவனுக்கு ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனை இருக்கும்போது மற்றவருடைய பிரச்சனையை தீர்க்குவதற்கு தன்னை அடியெடுத்து வைக்கிறான். இதுதான் இந்த பூமி நாட்களில் கிறிஸ்துவினுடைய அன்பு, தேவ அன்பு தான். ஆகலாம் வாழ்கிற நாட்கள்லாம், இந்த பூமி நாட்கள்லாம் மனுஷனுடைய இருதயத்தில் உனக்கு எப்பொழுதுமே ஏங்குகிறான், எப்பொழுதுமே ஏங்கி தவிக்கிறான். உதாரணமாக ஒரு புருஷன் மனைவி திருமணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், மனைவியாகும்னு வச்சுங்களேன், மனைவியானுடைய எதிர்பார்ப்புலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிங்க? புருஷன் வீட்டு நல்ல பெரிய வீடு, அவர் நல்ல காரு, நல்ல வசதியான வீடு, நல்ல எல்லா வசதியான வாழ்க்கை, அதையே அவளுக்கு அதெல்லாம் போடியா, எங்கேயும் கொண்டு குப்பையில் போடியா, அதெல்லாம் முதல்ல உன் அன்புதாயா எனக்கு வேணும். அதே போல் புருஷனும், புருஷனுடைய இருதயத்துக்கு என்ன வேணும்? மனைவிகிட்ட எல்லாம் இருந்தாலும் ஆனால் மனைவியையோ அல்லது புருஷனை ஒருத்தர் நேசிக்கிறேன்னா அவருடைய வாழ்க்கை என்ன? எல்லாம் இருந்து நான் பார்த்துருக்கேன், திருமணம் ஆகி 1 மாதத்தில் அந்த திருமணம் விவாகரத்தானதை நான் பார்த்துருக்குறேன். திருமணம் ஆகி 2 நாளில் விவாகரத்தானதை நான் பார்த்துருக்குறேன், கேள்விப்படுறேன். அதை கேட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருத்தர் நேசம் இல்லை, பாசம் இல்லை, டிவோர்ஸ் காரியம் கண்டாபனம் ஆயிடுச்சு. நேச அக்கினி, நேச தணல் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதுமே ஒரு பலிபீடத்தில் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது போல நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய புருஷனை நேசிப்பது போல, மனைவியை நேசிப்பது போல, என் இயேசுவை நேசிக்கிற நேச தணல், நேச உன்னத பாட்டில் தான் வாசிக்கிறோம், அந்த நேச தணல், நேச அக்கினி எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே அது இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்கணும். வாழ்நாளெல்லாம் சொல்லணும், இயேசுவே நம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, கல்வாரி சிலுவிலே எனக்காய் நீர் அந்த கரையை செலுத்தப்பட்ட நிகழ்வை ஒருபோதும் இந்த பூமி விட்டு போற நாள் வரைக்கும் நான் மறந்து போக மாட்டேன், ஒருபோதும் மறந்து போக மாட்டேன். பிரதர் விசன்ட் பிரதர் நான் எண்ணுகிறேன், அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பர்வத்துக்கு போனா எப்பவோ அடிப்பட்ட அந்த காய தழும்பல்ல 3 நாளைக்கு முன்னாடி அடிப்பட்ட அந்த தழும்பு எப்படி இருக்குமோ அந்த புதிய தழும்பா தான் நீங்க பார்ப்பீங்க. இயேசுடைய தழும்புகள் பர்வத்துக்கு போகும்போது அப்படிதான் இருக்கும். அந்த தழும்புகள் என்னுடைய அக்கிரமத்துக்காகவும் என்னுடைய அநியாயத்துக்காகவும் நீர் அந்த தழும்பேற்றினதும் தழும்புப்பட்டதும் நான் அப்படி தான் பார்ப்பேன். அவங்க ஒரு 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 செய்தியில் அவன் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தழும்புலாம் ஆறுன தழும்பாக இருக்குமோ நான் என்ன, இல்லை இல்லை, அந்த தழும்பு புதுசாய் புது காயங்களாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். தேவன் தம்முடைய மகனை சிறுவிலே அர்ப்பணித்து தம்முடைய அன்பை இந்த பூமியிலே நிரூபிச்சிட்டாங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி எனக்கு கொடுத்துட்டாங்க,
100 ரூபாய் எனக்கு கொடுக்கல, 200 ரூபாயே கொடுக்கலன்னு சொல்லி வருத்தம் இருக்கிறதா? நம்ம கஞ்சத்தனம் உடையவர்கள் அப்படிதான் எண்ணுவோம். தக்காளி 2 கிலோ தக்காளியை சும்மா வாங்கிட்டு இன்னும் ஒரே ஒரு தக்காளி போடலம்பாங்க. நான் பார்த்துருக்கேன் மீன் வாங்கும்போது அப்பெல்லாம் ஒரு மீன் கொடுக்கலன்னு அவனுக்கு ஏற்கனவே மீன் நிறைய அள்ளி போட்டிருப்பான், ஃப்ரீயா கொடுத்துருப்பான், இன்னும் 2 மீன் கொடுக்கலன்னு அந்த மீன்காரன்ட்ட மல்லுக்கு நிக்கிறவர்கள் உண்டு. நான் பார்த்துருக்கிறேன் ஏற்கனவே நிறைய கொடுத்தாச்சுப்பா, இல்ல இல்ல எனக்கு இன்னும் ஒரு மீன் போடுங்க 2 மீன் போடுங்கன்னு சொல்ல நான் பார்த்துருக்கேன். இப்படிதான் நீங்களும் நானும் என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய குமாரனை அர்ப்பணித்து எனக்காக அவன் செய்து முடிச்சுட்டாங்க, இன்னும் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு வருத்தம் இருக்கா? மனத்தாங்கள் நமக்கு வேண்டாம் பிரியமாவளே, மனத்தாங்கள் வேண்டாம். அவர் அக்கறை உள்ள தேவன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். ஆகையினால் நான் எப்படியெல்லாம் எந்த அளவினால் நான் அளக்கிறனோ அதே அளவினால் திரும்ப தேவன் எனக்கு அளப்பார் அளப்பார். ஆகையினால் நான் மற்றவங்கள இறக்கமுடையவர்களாய், மற்றவர்கள் அன்புடையவர்களாய், மற்றவங்கள கரிசனை உடையவர்களாய், சும்மா விசாரிப்பதற்கு என்ன, உன் மூஞ்ச பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன? ஆனா நீ உம்முன்னு இருக்கவே கூடாது. நீங்க வெளியில போனாவே உங்களை பார்த்தாவே ஜீவ ஒளி அடைஞ்சிருக்கிற, அதாவது ஏற்கனவே அன்பை பெற்றிருக்கிற நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களை பார்த்தாவே அவங்க விளங்கி இருக்கணும். அருமையானவர்களே, நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க அனைவர் மூஞ்ச உருன்னு வச்சுட்டே இருப்பாங்க, மூஞ்ச உருன்னு வச்சுட்டே இருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க. அப்படி வாயை திறந்தாவே முத்து உதிர்ந்துட்டு போட்டு, வாயில முத்து இருக்கிறவங்க வாயை திறந்தா உதிர்ந்துருது மாதிரி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாயை திறந்து பேசுங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு என்ன வேணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு என்ன வேணும், ஒன்றும் வேண்டாமே. ஆகையினால் நான் நன்றி உடையவனா இருந்தேன்னு சொன்னா நான் மற்றவர்களுக்கும் என்ன செய்வேன், இறக்கமுடையவனா இருப்பேன். ஆகையினால் வாழ்கிற நாட்களில் நான் பெற்ற அன்பை நான் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. இன்னும் ஒரே ஒரு காரியங்களை என்ன சொல்கிறேன், அதாவது எப்படியோ அன்புங்கிறது வந்து பரலோகத்திலிருந்து நமக்கு வரணும். அன்புங்கிறது பரலோகத்தில் தான் வரணுமே தவிர மனுஷராகிய நாமளை ஒருபோதும் உண்டு பண்ணிக்கொள்ள முடியாது, செயற்கையாக நாம் உண்டு பண்ணிக்கொள்ள முடியாது. நாமளும் இந்த பூமி நாட்களில் நம்முடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்காத பட்சத்தில் தேவன் அந்த அன்பினால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப முடியாது. உதாரணமாக ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனங்கள் வாசகங்கள், ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானுடைய மிக பிரதான பணி தம்முடைய அன்பினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புறது. ஏன்னா நான் முதல் சொன்னது மாதிரி நம்முடைய இருதயம் ஏற்கனவே வறண்டு போயிருக்குது. வறண்டு போன இருதயத்தில் நான் எப்படி மற்றவளை பார்த்து சிரிக்க முடியும், மற்றவளை பார்த்து எப்படி நன்மை செய்ய முடியும், மற்றவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே நான் தான் வறண்டு போயிருக்கிறேனே. எப்பெல்லாம் என்னுடைய இருதயம் அன்பினால் நிரம்பி அது ததும்பிக்கிட்டு இருக்குமானாக்கா நான் மற்றவர்களுக்கு மொண்டு அள்ளி அது பாய்ந்து அனைவரை ஆசீர்வதிக்க முடியும். ஆகையினால் வாழ்கிற நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் இருதயத்தை நிரப்புங்கன்னு சொல்லி இந்த பூமியில் வாழ்கிற நாள் வரைக்கும் நம்ம கேட்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் குறைபட்டவர்கள். இயேசுவானவரும் கூட இந்த பூமி நாட்களில் அவருக்கும் நம்முடைய அன்பு, அவருக்கு பரலோகத்திலிருந்து அன்பு அவருக்கு தேவைப்பட்டது. உதாரணமாய் அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும், இங்கே நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10:38, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அப்போ தேவனுடைய குமாரனை இயேசு இந்த பூமிக்கு வந்தும் பொழுது அவருக்கு தேவையானது எதுன்னா பரிசுத்தனுடைய வல்லமை. அவருடைய இதயத்தில் அங்கே அன்பு ததும்பினது. என்னை நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கும்படியான அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் இயேசுடைய இருதயத்திலிருந்து. அவர் இப்படி நன்மை செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா பரிசுத்தாவுடைய உதவினால தான் அவர் நன்மை செஞ்சார். இப்போ நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னா, மற்றவர்களை நேசிக்கணும்னா, மற்றவர்களுக்கு நமக்கு தீமை செய்தவர்களை சகிக்கணும்னா பரிசுத்தாவுடைய உதவி இல்லாமல் நம்மளை எதிர்க்கிறவர்களையும் பகைக்கிறவர்களும் தூஷிக்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய முடியாது அவருடைய உதவி இல்லாமல். இங்கே கூடியிருக்க ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நம்முடைய வரும் நாட்களில் எத்தனையோ நாட்கள் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறான், பரிசுத்த ஆவியானவரே என் இருதயத்தை நம்முடைய அன்பினால் நிரப்புங்க, நான் நன்மை செய்யணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும், என் புருஷனுக்கு நான் நன்மை செய்யணும், என் மனைவிக்கு நன்மை செய்யணும், என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும், நான் சத்துருக்களை சிநேகிக்கணும், என்னை சபிக்கிறவளை நான் ஆசீர்வதிக்கணும்,
ஆண்டவரே மற்றவர்களுக்காக செபிக்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யாத பட்சத்துல இந்த நல்ல கிரியை நல்ல காரியங்களை என்னால் செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் போதுதான் அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்டோம் அநேக சமயங்களில் கேட்காதனாலே நிறைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்றது இல்லை. யாக்கோபு நிருபத்திலாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஏன் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்றது இல்லை, நீங்கள் அநேக சமயங்களில் கேட்கறது இல்லை. துதின் வேலையும் போது கூட கேட்டோம், நாம் அநேக சமயங்களில் கேட்கணும், ஆண்டவரே வறண்டிருக்கேன், ஆண்டவரே நான் அநேக தருணங்களில் கேட்டிருக்கேன், சத்துருக்களை சிநேகிக்க முடியல, ஆண்டவரே என்னை எதுக்குறானே, என்னை பகைக்கிறானே, அவனை கொடுத்து என்னை இருதயத்தில் நேசிக்க முடியல. ஆண்டவரே நீ யோசிப்பு என்னலாம் இல்லை, போர்த்திப்பனுடைய மனைவி படும் பாவி செருக்கி ஒரு தவறும் செய்யாத என்னை கொண்டு வந்து இந்த கொடூரமான சிறையில் போட்டாளேன்னு சொல்லி அவனுடைய இருதயத்தில் அந்த அவளை குறித்தான இருதயத்தில் கோபமும் எரிச்சலும் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் எப்பொழுதும் மன்னிக்கிறவனாக இருந்தான், அந்த ஸ்திரீயை மன்னிக்கிறவனாக இருந்தான், தன்னுடைய அண்ணன்மார்கள் 10 பேரையும் நீங்கள் எனக்கு தீமை செய்யணும்னு நினச்சிங்க, ஆனால் தேவன் எனக்கு என்ன செஞ்சார், எனக்கு நன்மையை முடிய பண்ணினார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். இந்த முழு உலகத்தில் யாருமே எனக்கு தீமை செய்ய முடியாது, அவங்களை தீமை செஞ்சான்னா அந்த தீமை எனக்கு என்னவா முடியும், நன்மையாக முடியும். தேவனை நேசிக்கிறவருடைய இருதயத்தில் அதுதான் பிரியமானவை. ஆனால் இந்த பூமியின் நாட்களில் நான் பார்க்குறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்னு வாசிக்கிறோம். நீங்கள் தேவனை மட்டும் நேசிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கூட உங்களுக்கு தீமை செய்யவே முடியாது. அவன் தீமை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த தீமை என்னவா முடியும்னா உங்களுக்கு நன்மையாக வந்து முடிஞ்சிடும். யோசிப்புடைய வாழ்க்கையில் அவருடைய அண்ணன் தம்பிமார்கள் அந்த போர்த்திபனுடைய மனைவி எத்தனையோ தீமை செய்யணும்னு நினைச்சாங்க, ஆனால் அந்த தீமையெல்லாம் நடந்துதான் அவனுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் என்னவா ஆச்சுன்னா அந்த எகிப்து தேசத்தினுடைய 2வது அதிபதியை அவனை ஆவதற்கு அவர்களாம் உதவி செய்தார். நீங்களும் நானும் நமக்கு தீமை செய்கிற மனுஷன்லாம் சக்குன்னு நமக்கு ஞாபகத்தில் வரும், நம்மளை எதுக்குறவங்க நம்மளை பகைக்கிறவங்களாம் சிந்தையில் சக்குன்னு வந்துடும் நம்ம சிந்தையில், ஏன்னா அவ்வளோ கேவலமான மனுஷர்களும் மாம்சத்தில் நம்ம எல்லாருமே கூடியிருக்கோம். அப்படி அப்படி எண்ணங்கள் வரும்போதெல்லாம் அவளை குறித்து கசப்பான எண்ணம் வராதபடி அவளுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே அவளை ஆசீர்வதிக்கிறான், ஆண்டவரே அவளுக்கு நன்மை செய்கிறான், ஆண்டவரே அவருடைய மனைவி ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த அண்ட சராசரத்தில் ஒருத்தர் மேலே கூட எனக்கு என்ன வேண்டாம், கசப்பே வேண்டாம் ஆண்டவர். இந்த உலகத்தில் நடந்த ஒரு கொடூரமான செயல் இயேசுவை சிலுவில் அறைந்த ஒரு நிகழ்ச்சியை விட கொடூரமான நிகழ்ந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. அந்த கொடூரமான நிகழ்ச்சி கூட இயேசுடைய இருதயத்தில் என்ன வந்ததுன்னா பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதுதான் இயேசுடைய ஆவி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தீமை செஞ்சவங்க எல்லாம் உங்களை பகைச்சவங்க எதிர்த்தவங்களாம் சீக்கிரம் மறந்து போக முடியாது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நம்மளால் மறக்க முடியாது, நம்ம எதிர்த்தவங்க பகைக்கவங்கள நம்மளை தூத்துனவங்க எல்லாம் மறந்து போக முடியாது, ஆனால் என் இருதயத்தில் அவைகளை வைத்து அசைபடாமல் நான் இருக்க முடியும். என் இருதயத்தில் அவைகளை வைத்து நினச்சி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தப்பு செஞ்சேன், தாவீது சொல்லுவான் படுக்கைகளை சாகிற போது வரும்போது சொல்லுவான், ஓ சாலமோன் இந்த சிமோயை கொடுத்து ஜாக்கிரதையா, ஓ இந்த யோகப்பை கொடுத்து ஜாக்கிரதையா, இன்னாரை கொடுத்து ஜாக்கிரதையா, இவங்கெல்லாம் நமக்கு தீமை செஞ்சவங்க. அது கிறிஸ்தனுடைய ஆவி அல்ல, கிறிஸ்தனுடைய ஆவி எப்பொழுதும் மன்னிக்கிற, எப்பொழுதும் இறங்குகிற, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அருமையானவளே, இந்த பூமி நாட்கள்லாம் வாழ்கிற நாட்களில், இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்கள் இன்னைக்கு கிறிஸ்தவம் பசுத்த ஆவியானவரை சத்தம் போடுவதற்காகவும் எதுக்காகவோ பயன்படுத்துகிறாங்க, அது உண்மையான பசுத்த ஆவியோட இல்லை. ஆனால் இந்த நாட்களில் பசுத்த ஆவியானவரே என் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஆண்டவரே உண்மை பிரதிபலிக்கணும், ஆண்டவரே உண்மை காண்பிக்கணும், ஆண்டவரே அன்பு பிரவாகித்து ஓடணும், ஆண்டவரே ஒரு பாலைவனத்தில் ஒரு நீரூற்று இருக்குமானால் ஜனங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக அதிசயமாக அந்த நீரூற்றின் தண்ணி அவர்கள் பருகுவார்கள், அங்கே இருக்கிற செடி கொடி மரங்கள் மிருகங்கள் எவ்வளோ அவர்கள் அந்த நீரூற்றினால் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிதான் உங்களுடைய இருதயத்திலிருந்து அன்பு புறப்பட்டு ஓடணும், உங்களுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் புறப்பட்டு வறண்டு போன இந்த உலகத்தில் அதாவது தாகம் தீர்க்கப்படும், அனைவரையும் ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு தான் தேவன் இந்த பூமியில நம்ம ஒவ்வொருவரையும் வச்சிருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஆகையினால் நாட்களில் நீங்கள் வீடுகளுக்கு போகும் சந்தோஷம் உடையலா இருங்க, சமாதானம் இருந்தவளா இருங்க. நான் ஏற்கனவே சந்தோஷமா இருந்தால் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும்,
எனக்கு ஏற்கனவே எங்க அண்ணன் பிரச்சனை, இந்த போர்த்திப்பான் மனைவி பிரச்சனை, இதுலயே நான் குழம்பிக்கிட்டு இருந்தேனா மற்றவர்களை எங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அதை மறந்துடும், அதெல்லாம் மறந்துடும். ஆண்டவரே இப்ப நன்மை செய்யட்டும், என் இருதயத்தில் வறண்டு போன இருதயத்தில் நண்பை எனக்கு தாங்க என்று சொல்லும். தேவன் அவனை வரப்போற நாட்கள்ல அந்த இரண்டாவது அதிபதிக்கு சிம்மாசனத்துக்கு கொண்டு போறதற்கு இவன் அதிகாலை எழுந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். அந்த ஒரு கேள்விதான், எப்படி இருக்கீங்க, என்ன பிரச்சனை, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? இந்த இந்த வார்த்தையில தான் சிம்மாசனத்துக்கு போறதுக்கு முதல் அடி அதுதான் வைக்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரும் நாட்கள்ல நம்ம எல்லாரும் கடந்த நாட்கள்ல பின்மாறி போயிருக்கிறோம், தேவனுடைய அன்பை சந்தேகிச்சு இருக்கிறோம், நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம், எல்லாத்தையும் ஓரங்கட்டி ஒதுக்கி தள்ளிவிட்டு சிலுவையில என் நாதர் எனக்காக அவமானத்திலிருந்தையும் சகிக்கப்பட்டதையும் என் மனதில் எப்பொழுதும் நம்முடைய மனதில் மறக்கவே வேண்டாம். அன்பு அங்கே முந்தி வெளிப்பட்டது, அன்பு அங்கிருந்து வெளிப்பட்டு நிரூபிச்சிட்டாங்க. அன்பு அன்பினால் அந்த உலகத்தை ஜெயிச்சுட்டாங்க. உங்களையும் என்னையும் அவர் விலைக்கு வாங்கி சத்துருவாக இருந்த நம்மளை இருதரத்தாரையும் ஒன்னாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாத ஒரு உரிமையை தந்து இப்பொழுது அவருடைய சமூகத்துக்கும்பாய் தைரியமாய் பயந்து பயந்து வாழ்ந்தோம். ஒரு காலத்துல நடுங்கி நடுங்கி வாழ்ந்தோம். இப்பொழுது அப்பா இதாவே என்று கூப்பிட முடியாத ஒரு உரிமையை தந்து தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை வரும்படிக்கு ஒரு வழியை உண்டு பண்ணாங்க. இதெல்லாம் இந்த கல்வாரி சிலுவையில் நடந்த நிகழ்வு. ஆகையால் அன்பு அங்கிருந்து உருவானது. கல்வாரி சிலுவையில் அன்பு பிரவாகித்து இந்த பூமிக்கு ஓடினது. அநேகர் ஏற்றுக்கொள்ளலை, ஒரு சில ஜனங்கள் கொஞ்சம் பேர் ஜனங்கள் தான் அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நாளிலே தலையை தாழ்த்தி, ஓ ஆண்டவரே ஆண்டவரே, உம்மை போல நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும், சத்துருவை சிநேகிக்கக்கூடிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யட்டும், நன்மை செய்கிறவராகவே இந்த பூமியில் வாழ்ந்தீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையுடைய இறுதி ஓட்டத்தில் நன்மையே நான் செய்யட்டும் ஆண்டவரே, என் மாம்சத்தில் நன்மை இல்லை, அவ்வளோ தீமை நிறைந்தவர்கள் பிரியமானே, ஆனால் அவர் நான் என் ஆவியை அனுப்பி உன்னை நான் மாற பண்ணுவேன். அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கடந்த நாட்களில் நான் வாசிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், எசேக்கியேல் புஸ்தகம் 36 திருப்பம், எசேக்கியேல் புஸ்தகம் 36 26-27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே கல்லான இருதயம், மற்றவர்களை மன்னிக்க முடியாத இருதயம், மற்றவர்கள் செய்த தீமையை எப்பொழுதும் மனசில் வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளாத இருதயம் கொண்டுள்ளாம. ஆனால் அவரோ நமக்கு ஒரு சதையான இருதயத்தை நம்மளை வைத்து நம்மளை மாற பண்ணுகிறவர். அதாவது நம்முடைய இருதயத்தை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் இவர் வேறு மனுஷலை ஆனார்கள் என்று நான் வாசிக்கிறோம். ஆகையினால் வருகிற காலகட்டங்களில் ஆண்டவரே நான் வேறு மனுஷனாய் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாய் என்னுடைய வாழ்க்கை முடிவு அடைவதற்குள்ளாக நான் இந்த பூமி விட்டு போறதற்குள்ளாக ஜீவ ஊழியை அடைந்து அதாவது இயேசுடைய மகிமை பிரதிபலிக்கணும். அதுக்காக தான் பிரியமானவர்களே நீங்கள் நானும் அழைக்கப்பட்டோம். ஆனால் இந்த நாளிலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்களை எதிர்க்கிறவங்களையும் உங்களை பகைக்கிறவர்களையும் உங்களை தவறாய் சொல்லுகிறவர்களையும் உங்களுடைய இருதயத்தையே கசப்பு வேண்டாம் வேண்டாம். புன்முறுவலாய் சிரித்து விடுங்கள், அது ஒன்று போதும், சிரிச்சிருங்க, உங்களுடைய இருதயத்தில் கசப்பு வேண்டாம். வருகிற நாட்களில் சுத்த இருதயத்தோடு நம்ம இருக்க, தேவனை தரிசிக்க, வருகிற நாட்களில் நம்முடைய இருதயத்தில் அன்பு ததும்பி வழிந்து ஓட தேவன் நம்ம ஒருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. நாளில் என்பை ஒரு நிமிஷம் தாழ்த்தி என்பை தலையை தாழ்த்துவோம். பரலோக தகப்பினே, இந்த அருமையான வேலைக்கும் நாளுக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னையும் நீங்கள் நேசிருக்கீங்க ஆண்டவரே, எங்கள் ஊரூரையும் நீ நேசிருக்கீங்க ஆண்டவரே. நானும் நாங்களும் எங்கேயோ எப்படியோ இருந்தோம் ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய அன்பின் கரம், ஆணி பாய்ந்த கரம்களை தழுவி என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நிரூபித்து விட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நன்றி உடையவனாய் நன்றி உடையவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.